ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆம்பிள்பேர் வந்து ரெண்டு ஆம்பிள்பேர் வந்து நான் வந்து உங்களுக்கு முன்ன காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டீரியோ ஆம்பிள்பேர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கான 2.1 ஆம்பிள்பேர். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ரெகுலராக வந்து 5.1 ஆம்பிள்பேர், டால்பி டிடிஎஸ் ஆம்பிள்பேர், இதெல்லாம் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் சில பேர் வந்து நான் வந்து ஒரு ஸ்டீரியோ செட்டு தான் எனக்கு வேணும், ட்ரிபிள் நல்லா வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி வீடியோவே யாருமே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டுக்கிட்டதுனால இப்போது நிறைய நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோஸில் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்பிள் பேஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. அதனுடைய கண்டினியூவான ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. என்னடா அது திடீர்னு இந்தமாரி வீடியோ போகாதுன்ட்டு யாரும் நினைக்க வேண்டாம். அடுத்து 5.1 ஆம்பிள்பேர், டால்பி டிடிஎஸ் போர்ட்ஸ் பற்றின வீடியோவும் வரும். இது வந்து அந்தமாரி ஷார்ட் வீடியோஸை பார்த்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்த ஆம்பிள்பேர்ஸ் தான் இது. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் 150 வாட்ஸ் கேபினெட் போட்டு ஒரு ஸ்டீரியோ செட்டு. இந்த செட்டை நமக்கு ஆர்டர் கொடுத்தவர் வந்து நல்ல எனக்கு ட்ரிபிள் வேணுங்க, நான் வந்து நிறைய இளையராஜா சாங்ஸ்லாம் கேட்பேன், எனக்கு வந்து ட்ரிபிள் நல்லா இருக்கணும், அதேமாரி தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்காக நம்ம வந்து இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றது சொல்கிறேன். அதுக்கு முன்னே வந்து ஒரு சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செட்டை பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கும் அந்தமாரி ஐடியா இருந்தால் எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க, நல்லா பக்காவாக ரெடி பண்ணி தரேன். இப்போது ஒரு பென்ட்ரைவ் தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து இங்கே வந்து ஹை ஃபில்டர் அப்படின்ற சுவிட்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா ட்ரிபிளுக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே ட்ரிபிள் நல்லாயிருக்கும், பேஸ் ஃபுல்லாக வச்சாலும் உங்களுக்கு பேஸ் வந்து அந்த ஒரு மாதிரி கரையகன்னு ஓடாமல் தெளிவான பேஸ் இருக்கும். இதை நீங்கள் இந்த சுவிட்சை யூஸ் பண்ணும்போது இன்னும் ட்ரிபிள் நல்லாயிருக்கும். அதையும் நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது உள்ள என்ன என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, லேசர்னுடைய 24/24 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு, நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் இது. போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 7265 KMS அவருடைய 7265 தான். அந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் ஆப்ஷன் வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க, ரெண்டு PF போட்டு, அதுதான் நான் இங்கே முன்னாடி கொடுத்துருக்கேன். இது வந்து ரெட்டிஃபை செக்ஷனு. இதுக்கு வந்து BT பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அவருடைய BT தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ட்ரிபிள் பேஸ் எல்லாமே மீடியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இந்த போர்டுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மேட்சிங்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட்ஷிங் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஹீட்ஷிங்காகவே போட்டிருக்கேன், ஏன்னா 7265 வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். இதில் நான் ஃபேன் எதுவும் யூஸ் பண்ணலை, அதுக்காக நான் இந்த ஹீட்ஷிங் போட்டிருக்கேன். இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஏங்க, நான் வந்து ஒரு 2-8 inch ஸ்பீக்கர் வச்சுருக்கேன், ஊஃபர் வச்சுருக்கேன், இல்லை ஒரு 6 inch வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நல்லா மேட்சிங்கான ஒரு ஆம்பிள்பேர் வேணும்னா இந்த ஆம்பிள்பேர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டைம் நான் ப்ளே பண்ணுறேன். எந்த அம்மிங் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியரான ஆடியோ இருக்கும். ப்ளே பை யூஎஸ்பி டிரைவ். மனசு குட்டி
அடுத்து இந்த ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். இது வந்து ஒரு டாடா ஏசிக்கான ஒரு 2.1 செட்டு, நல்ல பேஸ் பஞ்சிங்கு, ஒரு கிளியரான லெஃப்ட் ரைட் ஆடியோ எல்லாமே இதில் வந்து வரும். இதில் வந்து ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவர் வந்து நான் லாங்கு தான் ரொம்ப ஓட்டுவேன். நான் ரொம்ப நேரம் ஒரு மினிமம் செட்டு ஆன் பண்ணனா ஒரு 7 hours 6 hours ஓடும், அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொன்னார். அதுக்கேற்றமாரி ஈச்சிங் எல்லாம் வந்து நான் எல்லாமே பெரிய ஈச்சிங் தான் போட்டிருக்கேன், போட்டு ஒரு ஃபேனும் வச்சுருக்கேன் அடிஷ்னலாக. இப்போது இதனுடைய ஆடியோ கொஞ்சம் நான் ப்ளே பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆடியோ சாங்ஸு கேட்கும்போது ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பேஸ் ஆகட்டும் இல்லை இந்த ட்ரிபிள் ஆகட்டும் உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் மூலமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக தெரியும். நீங்கள் நார்மலாக வந்து செல்ஃபோனில் வர ஆடியோவில் கேட்குறதுக்கும் ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். இதுலேயும் நல்ல ட்ரிபிள் இருக்கும், இதுவும் அவர் சொன்னார் நான் ட்ரிபிள் தான் நல்லா கேட்பேன், எனக்கு ஆனால் பேஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா 12 to 24 கன்வெர்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 7 to 9 7 இந்த போர்டு 7 to 9 7 ஸ்டீரியோ போர்டு. இதிலே வந்து கைனர் இருக்கும், அதனால் வந்து இது 2-8 inch வரைக்குமே ட்ரை பண்ணோம், ஆனால் அது வந்து கஸ்டமர் வந்து 2-6 inch தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னார். இது பார்த்திங்கன்னா 2-bit போர்டு, ஆடியோ பெல்ட் அந்த போர்டு. இது வந்து ஒரு 80-100 watts வரைக்கும் இது எடுத்து கொடுக்கும். சப்பு வந்து ஒரு 10 inch சப்பு வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும். பீட்டின்னு பார்த்திங்கன்னா மகேஷ் டிரான்சிஸ்டர் பீட்டி தான், பேசிக் ட்ரிபிள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஏடிசிபிடி சப்பு ஃப்ரீ வந்து லைக் ஃபவர்னுடைய சப்பு ஃப்ரீ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி போர்டு கண்ட்ரோல்ஸு எல்லாமே காமன் தான். யூஎஸ்பி போர்டு வந்து ஐபிளே போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கும் அதில் தான் அந்த போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த டைப்பு சுவிட்சு வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன், பொதுவாக வந்து பின் டைப் சுவிட்ச் தான் போடுவேன். இது வந்து அவர் நான் வண்டியில் வந்து ஆல்ரெடி சுவிட்ச் இருக்குது, இது சும்மா ஒரு சுவிட்சு வைங்க, நான் மற்றபடி அதில் நான் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி ஆம்பிள் பேஸ் உங்களுக்கு வேணும்னா என்னை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரெடி பண்ணித்தரேன். காஸ்ட் வைஸு அதிகமாக வேணுமானாலும் ரெடி பண்ணலாம், இல்லை லோ காஸ்ட்டு வேணுனாலும் அதுக்கேற்றமாரி ரெடி பண்ணி தருவோம். இருந்தாலும் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வேணும்னா அதுக்கு உண்டான செலவு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசியாச்சு, அடுத்து ஒரு நல்ல வீடியோவிலையும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்தமாரி ஆம்ப் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் தொடர்ந்து இந்தமாரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.